இப்போது நமக்கு இந்த கன்சீவாக இருக்கும் பொழுதும் சரி இல்லை ஆஃப்டர் டெலிவரியும் சரி நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆஃப்டர் டெலிவரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பால் சுரக்கிறதுக்கான ஹார்மோன் வந்து நமக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தருவாயில் நம்ம தைராய்டு டேப்லெட் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் தைராய்டு டேப்லெட் ஆஃப்டர் டெலிவரி இமீடியட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நமக்கு தாய்ப்பால் வந்து கொடுத்து ஸ்டாப் பண்ணி ஒரு 3 to 6 months அப்புறம் தான் நமக்கு பாடி வந்து நார்மலான ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஒரு டாக்டரோட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் மூளை சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுக்கிறது மூலமா நிரந்தரமாக நீங்கள் மருந்துகளை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு தைராய்டு வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அதுக்கப்புறம் மூலிகை மருந்துகள் கூட எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ முதல் மாதம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கக்கூடிய மாத்திரைகளோடு சேர்த்து நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகளும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த மாதம் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு படிப்படியாக தான் நம்ம மாத்திரைகளை குறைக்க முடியும். ஏன்னா ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாகிடுவாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இருதயம் வந்து ரொம்ப வேக வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் எப்பவுமே தைராய்டு மாத்திரைகள் இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணாமல் மூலிகை சிகிச்சை முறைகளோடு சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து படிப்படியாக டோசேஜ் வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மூலிகை மருந்துகளே ஒரு 8 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நிரந்தரமாக இந்த தைராய்டு பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகளும் டாக்டரோட ஆலோசனை பிரகாரம் ஒரு 8 மாதமோ இல்லை 1 வருடமோ நீங்கள் தொடர்ந்து எடுத்ததுக்கப்புறமா நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போது உங்களோட மருத்துவர் என்ன ஆலோசனை கொடுத்துருக்காங்களோ அதே டோசேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, பயப்படுங்கிற அவசியம் இல்லை. டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பால் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எனக்கு வந்துமா, உங்க பேர் தொண்டர்ல இருந்து பொடி போட்டிருந்தோமா சார். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆரணிமா, எஸ் ஆரணி, எஸ் நகர், திருநெல்வேலி மாவட்டம். பேர் வந்து கண்ணபிரான். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க. எனக்கு வந்துமா, நான் தொண்டர்ல இருந்து பொடி போட்டிருந்தோமா. சரிங்க ஐயா. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 2002 இருந்து மூக்கு அடுப்பு வந்துச்சு. சரிங்க. அது நேசி வந்துட்டு இருந்தேன். சரி. அது இடையில வந்து என்ன பண்ண, மாவு அரைக்கிற மிஷின் போட்டேன். அந்த மாவு அரைக்கும் போது ஃபுல் டஸ்ட் உள்ள ஏறி போயிட்டு போ, பயங்கர இருமல் சளி அதிகமாயி 1 இயரா வந்து அந்த நாராயணில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். சரிங்கம்மா. இப்ப என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்போ ஒரு இடத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிறேன். அந்த மண்டல இருக்கிற சளி அது இதெல்லாம் இறங்காம சளி வந்ததுன்னா அப்படியே ஜல்லி மாதிரி அப்படியே திரி திரியா அந்த சளி வருதுமா. சரிங்க. அதனால அந்த மண்டல இருக்கிற சளி எல்லாம் இருக்கிறது நம்ம இயற்கை மருத்துவத்துல எடுத்துட்டு அந்த மூக்கடத்தான் சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படின்ற டீட்டெயில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது நாங்கள் வருவோமா. சரிங்க ஐயா. ஸோ கண்டிப்பாக வந்து முடியும். நீங்கள் இனிமேல் வந்து மூக்குப்படி போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க, கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. ஏன்னா அது நுரையீரலுக்குள்ளே போய் வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷினில் வந்து மாவுகள்லாம் நமக்கு சுவாசிக்கிறது மூலியமாக இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து எப்போ நீங்கள் அந்த மிஷினில் நீங்கள் வேலை செஞ்சாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அந்த இந்த சளி பிரச்சனைகள் வராமல் அது தடுக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அதுக்கடுத்து உடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோழைகள், நுரையீரலை தங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே ரொம்ப வெளியேற்றுறதுக்கான நல்ல மூலிகை சிகிச்சை முறைகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பிராணாயாம பயிற்சி பண்ணுங்கள். எப்பவுமே வந்து நுரையீரலை வந்து முழுமையாக சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி முறை வந்து பிராணாயாம பயிற்சி. நம்ம வீட்டில் இருந்தபடியே உடல் சுத்தி முறைகளில் இந்த பிராணாயாம பயிற்சி முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நமக்கு இந்த டஸ்ட்டோ இல்லை புகையோ இதெல்லாம் போய் தங்கியிருக்கோம்.
அது எல்லாமே நமக்கு வெளியேறணும் அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது அந்த காற்றுகள் வந்து நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் போகும். அந்த சுவாச குழாய்கள் முழுமையாக விரிவடைந்து அந்த அந்த டஸ்ட் எல்லாமே நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த பிராணாயாம பயிற்சி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபட்சமாக டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு என்ன பண்ணோன்னா யோகாசன பயிற்சி, அதாவது நம்மளோட தலைப்பகுதி வந்து தரையை தொடணும். நம்ம சம்மணங்கால் போட்டு இல்லை பத்மாசனத்தில் உட்கார்ந்து கைகளை வந்து பின்பக்கமாக முதுகு பக்கமாக கட்டி நம்மளோட நெற்று பகுதி வந்து தரையை தொடுற மாதிரியான பயிற்சி. அப்போ வயிற்று பகுதி வந்து உள்ளுக்கு நமக்கு போகும். நமக்கு கீழே குனியும் பொழுது வயிறு உள் பக்கமாக போய் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ஒரு காற்றுகள் வந்து உள்ளே இழுப்போம். இழுக்கும் பொழுது நுரையீரலுக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு காற்றுகள் போகி அது ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ், நுரையீரல் வந்து முழுமையாக விரிவடைந்து சுருங்க ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி பண்ணும்பொழுது. ஸோ இதுவும் வந்து பண்ணுங்கள். அதுக்கடுத்து வாரம் ஒருமுறை வந்து நீங்கள் நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாம். ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிலவேம்புங்கிற மூலிகை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் ஒரு 500 ml தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, அதிமதுரம், ஓமம் இதெல்லாம் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 60 ml கஷாயம் மாதிரி பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சளிகள் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி உங்களுக்கு இருமல் மூலமா வெளிவரும். இருமல் ஏன் வருது அப்படின்னா நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வெளியே வரத்துக்காக தான் இருமல்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது. நம்ம இருமல் மாத்திரைகளோ இல்லை காஃப் சிரப்போ போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணுறோம், அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கஷாயம் நீங்கள் எடுக்க எடுக்க இருமல் வந்துகிட்டே இருக்கும். அந்த இருமலில் உங்களுக்கு இந்த சளிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம் சிகிச்சை பண்ணுறோம். நசியம் அப்படிங்கிறது மூலிகை தைலங்கள் கொண்டு மூக்குக்கு சொட்டு மருந்து விடுவது. ஸோ இது இதனால் என்னாகும் அப்படின்னா சைனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகும். ஒரு 5-8 சிட்டிங்ஸு இந்த நசியம் சிகிச்சை பண்ணுறதோட ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு முழுமையாக குணமாகும். குறிப்பாக இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், நிறைய பேர் வந்து இன்ஹேலர் எல்லாமே எடுத்துகிட்ருப்பாங்க, இல்லை சைனசைட்டிஸ்க்கு வந்து நமக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள், மூக்கடைப்பு பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகள்லேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க, திருவண்ணாமலையிலேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் போய் பாருங்கள், நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மூலிகை சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. மருந்துகள் எடுத்து ஒரே வாரத்திலே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நுரையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறத நீங்களே பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? உடல் சூடு பிராப்ளமும் இருக்கு. சரி, உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு 1 மந்த் அந்த நல்லெண்ணெயில துக்கு தட்டி போட்டு காய்ச்சி 1 மந்த் எடுத்துட்டு குளிச்சுட்டு இருக்கேன் மேடம். ஆயில் எடுத்துட்டு ஓகே சார். அப்படி இருந்தும் பாடி வெயிட் கம்மியா இருக்கு, ஆனா முழுவதும் கம்மியாகல. சரி, சளி அதிகமா இருக்கு, மூக்குல இருந்து வெளியே சளி வெளியேற மாட்டேங்குது. சரி சார், ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ தொடர்ந்து சிகிச்சையாக, அதாவது எண்ணெய் குளியல், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது நமக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை வருமா அப்படிங்கிற பயத்தினால தான் நம்ம இந்த ஒரு சில ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணி ஆயில் பாத் எடுக்க சொல்றோம். இது வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துகிட்டே இருங்க. அது கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது என்னென்னா நம்ம தூங்கும் மெத்தை, நம்ம மெத்தையில் தூங்கினோம் அப்படின்னு சொன்னால் பாடி வந்து உஷ்ணம் அதிகமாகும். அதாவது இளமம், அதாவது பஞ்சு வகைகள்லேயே சித்த மருத்துவத்தில் இந்த பஞ்சு வகைகள்லேயே வந்து நிறைய ஒரு நோய்கள் வந்து ஒரு பஞ்சில் நம்ம உறங்கும் பொழுது நமக்கு ஒரு சில நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த உடம்பாக இருந்தாலும் சரி, அதாவது வாத தேகி, பித்த தேகி, கப தேகி, இந்த 3 தேகிகளும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பொதுவாகவே இளமும் பஞ்சில் படுக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் பெட்டில் தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ராப்பராக இளமும் பஞ்சு இருந்தால் நீங்கள் தூங்கலாம். இல்லை மற்றபடி நார்மலாக இந்த குஷனோ இல்லை மற்றபடி உடலில் சூடு ஏறுற மாதிரியான
விஷயங்களில் நீங்கள் உட்கார்ந்துருந்தாலோ இல்லை உறங்கும் பொழுதோ நமக்கு உடல் சூடு ரொம்ப அதிகமாகும். ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஒன்லி ஆயில் பாத் மட்டும் எடுக்கிறோம், மற்ற விஷயங்கள் வந்து ஹீட்டு அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஹீட் குறையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறது, வெதுவெதுப்பான சுடுதண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த மூக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த சைனஸ் பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுகளில் வந்து நமக்கு கிருமிகள் இருக்கும். அதை சுவாசிக்கும் பொழுது நம்ம அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸில் போய் அப்படியே டெபாசிட் ஆகிடும். ஸோ அந்த கிருமிகள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகி நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா புகை சிகிச்சை. புகை சிகிச்சை அப்படிங்கிறது நிறைய மூலிகைகள் கொண்டு நம்ம புகையை வந்து சுவாசிக்கலாம். அதாவது இப்போது நம்ம முன்னோர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இப்போ ஏதாவது வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம ஓமம் வந்து வளர்ப்போம். ஸோ அதில் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து மூலிகை குச்சிகளும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புகை மூலமாக சுவாசிக்கிறதுனால நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். அந்த மாதிரி இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாமே நம்ம மாறிட்டே வருது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த விராலி மஞ்சள், மஞ்சளோட புகையை வந்து சுவாசிக்கலாம். இந்த மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து நீங்கள் சுவாசிக்கலாம். அதுக்கடுத்து ஆடாதோட இலையும் நீங்கள் ரோல் மாதிரி பண்ணி, ஒரு பேப்பர் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இலைகளையும் ரோல் மாதிரி பண்ணி அந்த புகையும் நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கலாம். மிளகை வந்து சுட்டுட்டு அந்த புகையும் சுவாசிக்கலாம். சித்த மருத்துவத்தில் குங்குலியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, இந்த குங்குலியம் கூட நீங்கள் நெருப்பில் புகையிட்டு சுவாசிக்கலாம். இதெல்லாம் சுவாசிக்கும் பொழுது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக சுவாச பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. சளி பிரச்சனை இருக்கிறவங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உடல் தானாகவே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நொச்சி இலை கஷாயம் குடிக்கலாம், நல்ல ரிசல்ட்டு. சைனசைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு நொச்சி இலை எடுத்துக்கோங்க. தண்ணியில் 1-2 தட்டி போட்டு இலைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 30 ml கஷாயம் தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் தேனில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. இதே நொச்சி இலை கஷாயத்தை நீங்கள் வேது பிடிக்கணும். ஸோ வேது பிடிக்கிறது மூலயமா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் நீர்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் எடுக்கிறீங்களா, இல்லை ஏசி யூஸ் பண்ணுறீங்களா, குளிர்ந்த காற்றுகளில் நீங்கள் இருக்கீங்களா, இதெல்லாமே கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாமே கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்மனன்ட் கியூர் வந்து இருக்குது. ஒரு 3 மந்த்ஸ் தொடர சிகிச்சையோட இந்த நசியம் சொல்லக்கூடிய அந்த மூலிகை சிகிச்சை முறைகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும்.